வணக்கம். இன்றைக்கி நான் பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கன்னியாகுமரியில் பாரதிய ஜனதா கூட்டணி தேர்தல் பிரச்சாரம், திமுக காங்கிரஸ் மீது கடும் தாக்கு, பிரதமர் மோடி ஆவேச பேச்சு, இனி தமிழில் பேசப்போகிறேன். நாடாளுமன்ற தேர்தல் தேதி இன்று மாலை அறிவிப்பு, தேர்தல் ஆணையம் தகவல். இளைஞர்களின் புதிய எழுச்சியால் கேரளாவில் இந்த முறை தாமரை மலரும், பிரதமர் மோடி பேச்சு. குஜராத்தில் தான் போட்டியிடும் காந்திநகர் தொகுதியில் பிரச்சாரம் தொடங்கினார் அமித்ஷா, தொண்டர்களுக்கு வேண்டுகோள். அசாமில் கவுகாத்தி தொகுதி வேட்பாளரை ஆம் ஆத்மி திரும்ப பெற்றது, காங்கிரசுக்கு சவால். பழிக்கு பழி நடந்த ஊராட்சி தலைவர் கொலை வழக்கு, கூலிப்படியை சேர்ந்த 4 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், மத்திய மந்திரி ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் கடிதம். புதிய தேர்தல் கமிஷனர்கள் நியமனத்திற்கு தடை விதிக்க முடியாது, சுப்ரீம் கோர்ட் மறுப்பு. 2019 முதல் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாரதிய ஜனதா திரட்டியது 6,060 கோடி, மாநில கட்சிகள் 5,221 கோடி பெற்றன. அக்காலை வெட்டி கொன்று சிறுவன் திமுக இளைஞர் நிர்வாகி வெட்டி கொலை, காரில் தப்பிய நபர்களுக்கு போலீஸ் ஒலைவீச்சு. இன்ஸ்டாகிராமில் பதிவிட வீடியோ ஷூட் எடுத்த போது குட்டையில் தவறி விழுந்து வாலிபர் பலி. அமலாக்கத்துறையிலும் லஞ்சம் ஊடுருவதை சகிக்க முடியாது என கருத்து, அங்கி திவாரி ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி, மதுரை ஹைகோர்ட் உத்தரவு. முழு விவரங்களையும் அளிக்காதது ஏன்? தேர்தல் பத்திர வரிசை எண்களை வெளியிட வேண்டும், பாரத ஸ்டேட் வங்கி சுப்ரீம் கோர்ட் புதிய உத்தரவு. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி, தேமுதிக மூத்த நிர்வாகிகளுடன் பிரேமலாத ஆலோசனை, இன்று உடன்பாடு ஏற்பட வாய்ப்பு. கோபி அருகே தாய்ப்பால் கொடுத்த போது பச்சிளம் குழந்தை திடீர் சாவு. காஞ்சி கோயில் அருகே கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் வீடுகள் எரிந்து நாசம். சீனாபுரம் கல்லடை சந்தை வறட்சி காரணமாக தீவன தட்டுப்பாடு, மாடுகள் விலை குறைந்தது. மது லாட்டரி விற்பனையை கண்டித்து பொதுமக்கள் திடீர் சாலை மறியல். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு எதிரான மனுக்கள் தள்ளுபடி, சுப்ரீம் கோர்ட் நடவடிக்கை. சென்னை ரவுடிகளுக்கு சப்ளை, பீகார் துப்பாக்கி வியாபாரி கைது, பரபரப்பு தகவல்கள். 4 தையல் போடப்பட்டு சிகிச்சை, கீழே தள்ளிவிடப்பட்டதால் மம்தா பானர்ஜிக்கு காயம் ஏற்பட்டதா? டாக்டர் விளக்கம். உடுமுடி பேரூராட்சி அலுவலகத்தில் தலைவர், கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டம். சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எள்ளுக்கு உரிய விலை கோரி விவசாயிகள் சோலை மறியல். மக்களை சந்திக்க விரும்பும் மக்கள் பிரதிநிதிகளை தடுக்க முடியாது, பிரதமரின் ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கு நிபந்தனையுடன் அனுமதி, கோவை போலீசாருக்கு ஹைகோர்ட் உத்தரவு. புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி, தமிழ்நாட்டில் மேலும் 4 புதிய மாநகராட்சிகள், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. அமலாக்கத்துறை சோதனைகளுக்கும் நன்கொடைகளுக்கும் சம்பந்தம் இல்லை, நிர்மலா சீதாராமன் பேச்சு. இன்றைய இளைஞர்களுக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கிறதா? மாணவர்கள் பெற்றோர்கள் கருத்து. நடிகர் கவுண்டமணியிடம் சொத்தை திரும்ப ஒப்படைக்க வேண்டும், கட்டுமான நிறுவனத்திற்கு ஹைகோர்ட் உத்தரவு. கோவில்களில் பக்தர்களுக்கு இலவசமாக மோர் வழங்கும் திட்டம் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். அமைச்சர் உதய ஸ்டாலினிடம் நஷ்ட ஈடு கேட்ட வழக்கை நிராகரிக்க கூடாது, ஹைகோர்ட்டில் எடப்பாடி பழனிசாமி மனு. 17 சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார், கர்நாடகா முன்னாள் முதல் மந்திரி எடியூரப்பா மீது போக்சோ வழக்கு, சிஐடி விசாரணைக்கு அரசு உத்தரவு. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் சந்திரசேகர ராவ் மகள் கவிதா கைது, அமலாக்கத்துறை நடவடிக்கை. நடிகர் அமிதாப் பச்சன் ஆஸ்பத்திரியில் திடீர் அனுமதி. இன்னைக்கு அவ்வளோதான், நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தரமான பாக்குத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம், அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தாமரபாளையம்.